என்று வியந்து கூறினார். ஆகவே அல்லாஹ் அவரை 100 ஆண்டுகள் வரை இறந்து போகும்படி செய்தான். பின்னர் அவரை உயிர் பெற்றெழும்படி செய்து, எவ்வளவு காலம் இந்நிலையில் இருந்தீர் என்று அவரை கேட்டான். அதற்கு அவர், ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறு பகுதியில் இவ்வாறு இருந்தேன் என்று கூறினார். இல்லை, நீர் இந்நிலையில் 100 ஆண்டுகள் இருந்தீர். இதோ பாரும், உம்முடைய உணவையும் உம்முடைய பானத்தையும் கெட்டுப் போகாமையினால் அவை எந்த விதத்திலும் மாறுதல் அடையவில்லை. ஆனால் உம்முடைய கழுதையை பாரும், உம்மை மனிதர்களுக்கு ஓர் அட்டாட்சி ஆக்குவதற்காக இவ்வாறு மறிக்கச் செய்து உயிர் பெறச் செய்கிறோம். இன்னும் அக்கழுதையின் எலும்புகளை பாரும், அவற்றை நாம் எப்படி சேர்க்கிறோம், பின்னர் அவற்றின் மேல் சதையை போட்டுகிறோம் என கூறி அதனை உயிர் பெறச் செய்தான். இதுவெல்லாம் அவருக்கு தெளிவான போது அவர், அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் வல்லமை உடையவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று கூறினார். இன்னும் இப்ராஹிம், என் இறைவா, இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என கோரிய போது, அவன், நீர் இதை நம்பவில்லையா என கேட்டான். மெய்யாக நம்புகிறேன், ஆனால் என் இதயம் அமைதி பெறும் பொருட்டே இவ்வாறு கேட்கிறேன் என்று கூறினார். அப்படியாயின் பறவைகளிலிருந்து 4 பிடித்து அவை உம்மிடம் திரும்பி வருமாறு பழக்கிக் கொள்ளும். பின்னர் அவற்றை அறுத்து அவற்றின் ஒவ்வொரு பாகத்தை ஒவ்வொரு மலையின் மீது வைத்துவிடும். பின் அவற்றை கூப்பிடும், அவை உம்மிடம் வேகமாய் பறந்து வரும். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், பேரறிவாளன் என்பதை அறிந்து கொள்ளும் என்று அல்லாஹ் கூறினான். அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களுக்கு ஓமையாவது, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியமணிகளை கொண்ட 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு வித்தை போன்றது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகின்றான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன் அறிபவன். அல்லாஹுவின் பாதையில் எவர் தங்கள் செல்வத்தை செலவிட்ட பின்னர் அதை தொடர்ந்து அதை சொல்லி காண்பிக்காமலும் அல்லது வேறு விதமாக நோவினை செய்யாமலும் இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு அதற்குரிய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடத்தில் உண்டு. இன்னும் அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கமும் அடைய மாட்டார்கள். கனிவான இனிய சொற்களும் மன்னித்தலும், தர்மம் செய்தபின் நோவினையை தொடரும்படி செய்யும் தர்மத்தை விட மேலானவையாகும். தவிர அல்லாஹ் எவரிடத்தும் எவ்வித தேவையும் இல்லாதவன், மிக்க பொறுமையாளன். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே தன் பொருளை செலவழிப்பவனை போல கொடுத்ததை சொல்லிக் காண்பித்தும் நோவினைகள் செய்தும் உங்கள் சதக்காவை தான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். அப்படி செய்பவனுக்கு உவமையாவது ஒரு வழுக்கு பாறையாகும். அதன் மேல் சிறிது மண் படிந்துள்ளது, ஆனால் அதன் மீது பெருமழை பெய்து அதில் இருந்த சிறு மண்ணையும் கழுவி துடைத்து விட்டது. இவ்வாறே அவர்கள் செய்த தானத்திலிருந்து மறுமையில் யாதொரு பலனையும் அடைய மாட்டார்கள். இன்னும் அல்லாஹ் நிராகரிப்பவரான மக்களை நேர்வழியில் செலுத்துவதில்லை. அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை அடையவும் தங்கள் ஆத்மாக்களை உறுதியாக்கிக் கொள்ளவும் யார் தங்கள் செல்வங்களை செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு உவமையாவது, உயரமான வளமுள்ள பூமியில் ஒரு தோட்டம் இருக்கிறது, அதன் மேல் பெருமழை பெய்கிறது, அப்பொழுது அதன் விளைச்சல் இரட்டிப்பாகிறது. இன்னும் அதன் மீது அப்படி பெருமழை பெய்யாவிட்டாலும் பொடிமழையே அதற்கு போதுமானது. அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் பார்க்கின்றவனாக இருக்கின்றான். உங்களில் யாராவது ஒருவர் இதை விரும்புவாரா? அதாவது அவரிடம் பேரீச்ச மரங்களும் திராட்சை கொடிகளும் கொண்ட ஒரு தோட்டம் இருக்கிறது, அதன் கீழே நீரோடைகள் ஒலித்து ஓடுகின்றன, அதில் அவருக்கு எல்லா வகையான கனி வர்க்கங்களும் உள்ளன. அப்பொழுது அவருக்கு வயோதிகம் வந்துவிடுகிறது. அவருக்கு வலுவில்லாத பலகீனமான சிறு குழந்தைகள்தாம் இருக்கின்றன. இந்நிலையில் நெருப்புடன் கூடிய ஒரு சூறாவளி காற்று அந்த தோட்டத்தை எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது. இதை அவர் விரும்புவாரா? நீங்கள் சிந்தனை செய்யும் பொருட்டு அல்லாஹ் தன் அத்தாட்சிகளை உங்களுக்கு தெளிவாக விளக்குகின்றான். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த தானியங்கள் கனிவகைகள் போன்றவற்றிலிருந்தும்
நல்லவற்றையே தான தர்மங்களில் செலவு செய்யுங்கள். அன்றியும் கெட்டவற்றை தேடி அவற்றிலிருந்து சிலவற்றை தான தர்மங்களில் செலவழிக்க நாடாதீர்கள். ஏனெனில் அத்தகைய பொருள்களை வேறெவரும் உங்களுக்கு கொடுத்தால் வெறுப்புடன் கண்மூடிக்கொண்டே அல்லாது அவற்றை நீங்கள் வாங்க மாட்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எவரிடத்தும் எந்த தேவையும் அற்றவனாகவும் புகழுக்கெல்லாம் உரியவனுமாகவும் இருக்கின்றான் என்பதை நீங்கள் நன்கறிந்து கொள்ளுங்கள். தான தர்மங்கள் செய்வதனால் வறுமை உண்டாகிவிடும் என்று அதைக் கொண்டு உங்களை ஷைத்தான் பயமுறுத்துகிறான். ஒழுக்கமில்லா செயல்களை செய்யுமாறும் உங்களை ஏவுகிறார். ஆனால் அல்லாஹ்வோ, நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் தன்னிடம் இருந்து மன்னிப்பும் அருளும் பொருளும் மிக்க செல்வமும் கிடைக்கும் என்று வாக்களிக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் விசாலமான குடையுடையவன், யாவற்றையும் நன்கு அறிபவன். தான் நாடியவருக்கு அவன் ஞானத்தை கொடுக்கின்றான். இத்தகு ஞானம் எவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் கணக்கில்லா நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக நிச்சயம் ஆகிவிடுகிறார். எனினும் நல்லறிவுடையோர் தவிர வேறு யாரும் இதை சிந்தித்து பார்ப்பதில்லை. இன்னும் செலவு வகையிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்தாலும் அல்லது நேர்ச்சைகளில் எந்த நேர்ச்சை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கறிவான். அன்றியும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இலர். தான தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே. ஏனெனில் அவ்வாறு செய்ய பிறரை வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே. ஏனெனில் அவ்வாறு செய்ய பிறரையும் அது தூண்டும். எனினும் அவற்றை மறைத்து ஏழை எளியோருக்கு அவை கிடைக்கும்படி செய்தால் அது உங்களுக்கு இன்னும் நல்லது. அது உங்களுடைய பாவங்களையும் நீக்கும். நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான். நபியே, அவர்களை நேர்வழியில் நடத்துவது உன் கடமை அல்ல. ஆனால் தான் நாடியவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகின்றான். இன்னும் நல்லதில் நீங்கள் எதை செலவிடினும் அதுவும் உங்களுக்கே நன்மை தயப்பதாகும். அல்லாஹுவின் திருமுகத்தை நாடியே அல்லாது வீண் பெருமைக்காக செலவு செய்யாதீர்கள். நன்மையை நாடி நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதற்கு உரிய நற்பயன் உங்களுக்கு பூரணமாக திருப்பிக் கொடுக்கப்படும். நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். பூமியில் நடமாடி தம் வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்ற ஏதும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹுவின் பாதையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்குத்தான் உங்களுடைய தான தர்மங்கள் உரியவையாகும். பிறரிடம் யாசிக்காத அவர்களுடைய தேடுதலை கண்டு அறியாதவன் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணிக்கொள்கிறான். அவர்களுடைய வறுமையின் அடையாளங்களால் அவர்களை நீர் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் மனிதர்களிடம் வரிந்து எதையும் கேட்க மாட்டார்கள். இத்தகையோருக்காக நல்லதில் நின்று நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிகின்றான். யார் தங்கள் பொருள்களை தான தர்மங்களில் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் நற்கூலி இருக்கிறது. அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். யார் வட்டி வாங்கி தின்கிறார்களோ அவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போல் அல்லாமல் வேறுவிதமாய் எழமாட்டார்கள். இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறியதனாலேயாம். ஆனால் அல்லாஹ் வியாபாரத்தை ஆகுமானதாக்கி வட்டியை விலக்கி இருக்கின்றான். ஆயினும் யார் தன் ரப்பிடம் இருந்து நற்போதனை வந்தபின் அதைவிட்டும் விலகிவிடுகிறானோ அவனுக்கு முன்னர் வாங்கியது உரித்தானது என்றாலும் அவனுடைய விவகாரம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஆனால் யார் நற்போதனை பெற்ற பின்னர் இப்பாவத்தின்பால் திரும்புகிறார்களோ அவர்கள் நரக நெருப்பின் தோழர்கள் ஆவார்கள். அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். அல்லாஹ் வட்டியை அதில் எந்த பரக்கத்தும் இல்லாமல் அழித்து விடுவான். இன்னும் தான தர்மங்களை பரக்கத்துகளைக் கொண்டு பெருகச் செய்வான். தன் கட்டளையை நிராகரித்துக் கொண்டிருக்கும் பாவிகள் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதும் இல்லை. யார் ஈமான் கொண்டு நற்கருமங்களை செய்து தொழுகையை நியமமாக கடைபிடித்து ஜகாத்தும் கொடுத்து வருகிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் நற்கூலி இருக்கிறது. அவர்களுக்கு அச்சமில்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உண்மையாக மூமீன்களாக இருந்தால் அல்லாஹுவுக்கு அஞ்சி அடங்கி எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டுவிடுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹுவிடம் இருந்தும் அவனுடைய தூதரிடம் இருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் பாவ மன்னிப்பு கோரி இப்பாவத்திலிருந்தும் மீண்டுவிட்டால்
உங்கள் பொருள்களின் அசல் முதல் உங்களுக்கு உண்டு. கடன்பட்டோருக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள், நீங்களும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். அன்றியும் கடன்பட்டவர் அதனை தீர்க்க இயலாத கஷ்டத்தில் இருப்பின் அவருக்கு வசதியான நிலை வரும் வரை காத்திருங்கள். இன்னும் கடனை தீர்க்க இயலாதவருக்கு அதை தர்மமாக விட்டுவிடுவீர்களானால் அதன் நன்மைகள் பற்றி நீங்கள் அறிவீர்களானால் அதுவே உங்களுக்கு பெரும் நன்மையாகும். தவிர அந்த நாளை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள். அன்று நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் மீட்டப்படுவீர்கள். அப்பொழுது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்குரிய கூலி பூரணமாக கொடுக்கப்படும். மேலும் கூலி வழங்கப்படுவதில் அவை அநியாயம் செய்யப்பட மாட்டா. ஈமான் கொண்டோரே, ஒரு குறித்த தவணையின் மீது உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதுபவன் உங்களிடையே நீதியுடன் எழுதட்டும். எழுதுபவன் எழுதுவதற்கு மறக்கக் கூடாது. நீதமாக எழுதுமாறு அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்தபடி அவன் எழுதட்டும். இன்னும் யார் மீது கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ அவனே பத்திரத்தின் வாசகத்தை சொல்லட்டும். அவன் தன் இறைவனான அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். மேலும் அவன் வாங்கியதில் எதையும் குறைத்துவிடக் கூடாது. இன்னும் யார் மீது கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ அவன் அறிவு குறைந்தவனாகவோ அல்லது பால்யம் முதுமை போன்ற காரணங்களால் பலகீனனாகவோ அல்லது வாசகத்தை கூற இயலாதவனாகவோ இருப்பின் அவனுடைய வலி நிர்வாகி நீதமாக வாசகங்களை சொல்லட்டும். தவிர நீங்கள் சாட்சியாக ஏற்கக்கூடிய உங்கள் ஆண்களில் இருவரை சாட்சிகளாக்கிக் கொள்ளுங்கள். ஆண்கள் இருவர் கிடைக்காவிட்டால் சாட்சிகளில் நீங்கள் பொருந்தக்கூடியவர்களிலிருந்து ஆடவர் ஒருவரையும் பெண்கள் இருவரையும் சாட்சிகளாக எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இருவர், ஏனென்றால் அவ் இருவரில் ஒருத்தி தவறினால் இருவரில் மற்றவள் நினைவூட்டும் பொருட்டே ஆகும். அன்றியும் சாட்சியம் கூற சாட்சிகள் அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுக்கலாகாது. தவிர கொடுக்கல் வாங்கல் சிறிதோ பெரிதோ அதை அதன் கால வரையறையுடன் எழுதுவதில் அலட்சியமாக இராதீர்கள். இதுவே அல்லாஹ்வின் முன்னிலையில் மிகவும் நீதமானதாகவும் சாட்சியத்திற்கு உறுதி உண்டாக்குவதாகவும் இன்னும் இது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படாமல் இருக்க சிறந்த வழியாகவும் இருக்கும். எனினும் உங்களிடையே சுற்றி வரும் ரொக்க வியாபாரமாக இருப்பின் அதை எழுதிக் கொள்ளாவிட்டாலும் உங்கள் மீது குற்றமில்லை. ஆனால் அவ்வாறு நீங்கள் வியாபாரம் செய்யும் போதும் சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள். அன்றியும் எழுதுபவனையோ சாட்சியையோ உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்காகவோ வேறு காரணத்திற்காகவோ புண்புறுத்தாதீர்கள். நீங்கள் அப்படி செய்வீர்களாயின் அது உங்கள் மீது நிச்சயமாக பாவமாகும். அல்லாஹுவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அல்லாஹ்தான் உங்களுக்கு நேரிய இவ்விதிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார். தவிர அல்லாஹுவே எல்லா பொருட்களையும் பற்றி அங்கு அறிபவன். இன்னும் நீங்கள் பிரயாணத்திலிருந்து அச்சமயம் எழுதுபவனை நீங்கள் காணப்பெறாவிட்டால் கடன் பத்திரத்திற்கு பதிலாக ஏதேனும் ஒரு பொருளை கடன் கொடுத்தவன் அடமானமாக பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் உங்களில் ஒருவர் மற்றவரை நம்பி இவ்வாறு ஒரு பொருளை காப்பாக வைத்தால் யாரிடத்தில் அமானிதம் வைக்கப்பட்டதோ அவன் அதனை ஒழுங்காக திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும். அவன் தன் இறைவனாகிய அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். அன்றியும் நீங்கள் சாட்சியத்தை மறைக்க வேண்டாம். எவன் ஒருவன் அதை மறைக்கின்றானோ நிச்சயமாக அவனுடைய இருதயம் பாவத்துக்குள்ளாகிறது. இன்னும் நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிவான்.